ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான சுவையான பச்சடி செய்ய போகிறோம். அது எதை வெதிப்பு வச்சு தாங்க நம்ம அதை செய்ய போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க. இது நிறைய பேருக்கு இந்த பூசணி பூ வச்சு செய்ய எப்படி என்னென்ன செய்யறதுன்னு எதுவுமே தெரியாமல் இருக்காங்க, வேஸ்ட் ஆகுது. அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோவை போடுறேன், பாருங்கள். பூசணி பூ வச்சு ஒரு பச்சடி எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வந்து சேரும். இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல எப்படி கொத்து அழகாக பூ வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வர பூவெலாம் வேஸ்ட்டு காஞ்சி வீணாக போகிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு துவையெல்லாம் யூஸ்ஃபுல்லாக செஞ்சு உங்களுக்கெல்லாம் வீடியோ பண்ணுறதுக்காக இதை எடுக்கிறேன். பூ எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பூவெலாம் நான் கட் பண்ணி தான் க்ளீன் பண்ணிக்கணுங்க. இதை உள்ள குட்டி குட்டி எறும்புங்களாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, தேனுக்காக வரும் பூவில். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த பூச்செல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம துவையல் அரைக்க போகிறோங்க. பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வேஸ்ட் ஆகிடும் ஒரே நாளில் இது பூத்து, அதனால தான் இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு சுவையான துவையல் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த பூவெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம உடனே செய்ய முடியலனா கூட இது நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம செய்யலாங்க. இது அவசியம் வாரத்துக்கு ஒரு முறை பூ கிடச்சுனா வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இதை எடுத்துக்கணுங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, கண்ணுக்கு தேவையான ஏவ ஐட்டமும் நிறைய இருக்குது இதில். இது எல்லா வயசுக்காரங்களுமே சாப்பிடக்கூடிய ஒரு துவையல் தாங்க இது. பூசணி பூ வச்சு நிறைய பேர் தெரியாது என்ன செய்யறதுன்னு, அதை நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி இது துவையல் செய்யறதுன்றது தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்க, நம்ம தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய பூசணி கொடியிலேருந்து தாங்க நான் அந்த பூவை பறிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், காலையில் நல்லா மலர்ந்துருக்கு. இந்த மாதிரி பூ நம்ம கிடைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணாமல் துவையல் பாருங்கள். இல்லை குட்டி குட்டி எறும்பெல்லாம் இருக்கும் பாருங்கள் பூவில், அதனால் ஏன்னா தேன் இருக்கு இல்லைங்களா எல்லா பூலையுமே. நல்லா குட்டி குட்டி எறும்புலாம் இருக்கும். நம்ம முதல்ல இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கழுவிக்கலாம். அப்புறமா பூ முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணி பூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இதில் நிறைய ஏ வைட்டமின் இருக்குது. இதில் துவையலும் கூட்டெல்லாம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க, செய்யாதுங்க. இதை பார்த்து உடனே இந்த மாதிரி பூசணி பூ வச்சுருந்தா நீங்கள் செய்ய. பாருங்கள், இப்போ எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பூசணி கொடியிலேருந்து நான் இந்த பூசணி பூவெல்லாம் பறித்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு டேஸ்டியான துவையலும் ஒரு கூட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, நம்ம இப்போ அந்த துவையல் முதல்ல எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். தேனுக்காக இந்த பூவில் எல்லா விதமான பூவிலுமே எறும்பு இருக்கும். தேனுக்காக பாருங்கள் குட்டி குட்டி எறும்பு இருக்குது. அதனால் நம்ம பூ பறித்த உடனே நம்ம முதல்ல நல்லா சுத்தமான தண்ணியில் இந்த மாதிரி முழுசு முழுசாக நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ தான் அந்த எறும்புலாம் போகும். இப்போ தண்ணியில் போட்டோடனே எறும்புலாம் போயிடும் தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம இந்த பூவை வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சுக்கலாம். துவையல் கூட்டு எதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இதழ்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த இதழ்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. முதல்ல பூ சுத்தமாக கழுவிடுங்க, ஏன்னா எறும்பு குட்டி குட்டி எறும்புகளாக இருக்கும் தேனுக்காக. இந்த மாதிரி முதல்ல எல்லாத்தையும் கழுவி இந்த இதழ்கள் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பூவும் நம்ம கழுவி இந்த மாதிரி இதழ்கள் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம முதல்ல துவையல் எப்படி செய்யறதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு. எல்லா பூவும் நான் கழுவி வச்சுக்கிறேங்க. இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்துலேருந்து அடுத்த பூசணி பூலாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் நான் இந்த மாதிரி பிச்சு க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன், ஏன்னா குட்டி குட்டி எறும்புகளாக இருக்குல்ல, அதனால் க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூவை வச்சு நம்ம ஒரு சுவையான துவையல் செய்யலாம். அந்த துவையல் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம், வாங்க. பூசணி பூ பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் கழுவி பூசணி பூ எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் பெரிய சைஸு, இந்த அளவுக்கு தேங்காய், அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்தது
ஒரு பெரிய டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கேன். அடுத்ததாக வந்து காஞ்சி மிளகா, மூணு காஞ்சி மிளகா எடுத்து வச்சுக்கேன். காரம் போதும் அதுவே, ஏன்னா இஞ்சி சேர்க்கறது அதனால. உங்ககிட்ட குண்டு மிளகா இல்லைன்னா நீங்கள் நீட்டு மிளகா கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டாக இருக்கின்றதுக்காக நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன எலுமிச்சை மிளகா அளவு எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் தான். அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் தனியா, இதுக்கு தேவையான கொஞ்சமாக புளி, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். பூசணி பூ பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்க இல்லையா. வாங்க நம்ம இப்போ இந்த இதெல்லாம் வதக்கிட்டு பச்சடி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடே இருந்ததும் நம்ம இந்த பொருட்கள்லாம் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் இருந்தால் போதுங்க. எல்லாமே இதில் தான் வதக்கி எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடி எடுத்துங்க. இப்போ நம்ம வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக இருந்தாலும் வாசனை இருக்கணும். அடுத்துதான் இஞ்சி தூண்டை போட்டுக்கலாம். இதிலே வந்து நம்ம தனியாவும் சேர்த்துக்கலாம். காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி கீழே போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் தேங்காயும் சேர்த்துக்கிறேன். பூ வந்து கடைசியாக தான் பூ பண்ணி வளர்த்து போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை அதே போட்டு நல்லா வதக்கலாம். அடுத்ததான் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அதாவது கூடவே நம்ம புளி இந்த அளவு எடுத்து வச்சுக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கலாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் இது தக்காளி. இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு இந்த பூ வந்து நம்ம கையிலேயே கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாங்க. இதெல்லாம் கத்தியெல்லாம் தேவையில்ல. பூ ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா, அதனால் கையிலே கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். பூசணி பூ பச்சடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்ணுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களும் ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் இது செஞ்சுக்க மாட்டீங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு சொல்லலாம்னு தெரிஞ்சு வைப்போங்க. எல்லா பூவும் இந்த மாதிரி கிள்ளி போட்டாச்சு. இப்போ ஒரு ஒரே ஒரு நிமிஷம் வதங்கினா போதுங்க. இது பூ வந்து சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா, அதுதான் சும்மா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இது பூவெல்லாம் போட்டு நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு பச்சடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டுங்க. ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பச்சடியை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறியாச்சுங்க. இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா ஆறின பிறகு நீங்கள் போட்டு அரைங்க, சூடாக போடாதீங்க. இப்போ நம்ம இதை அரைக்கலாம். இந்த பச்சடி செய்யும் போது நம்ம வதக்கி அப்படியே தாங்க அரைக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்க இந்த மாதிரி நான் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி தாங்க அரைக்கணும். தண்ணி சேர்த்துட்டு போறீங்க. தண்ணி சேர்த்தா டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம போடுற தேங்காய் தக்காளி எதுவும் தண்ணி இருக்கு இல்லையா, அதனால பாருங்க இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுங்க. வாசனையா இருக்கு பாருங்க. இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம யூஸ்ஃபுல்லாக தேங்காய் சட்னி, கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அறுத்து போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு நல்ல சத்தான ஆரோக்கியமான பச்சடிங்க இது. பச்சடி இந்த மாதிரி அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை தாளித்து போட்டு போகிறோம். வந்து கடாயை வச்சுட்டோம், ஸ்டவ் பற்ற வச்சுட்டு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு எடுத்து இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன் நான். அடுத்ததான் தாளி கொடுத்துட்டு கடலை பருப்பும் உள்ளி பருப்பும் போட்டுருங்க. காஞ்சி மிளகாய் ஒன்று போடுறேன். தாளி கொடுத்துட்டு ஒரு காஞ்சி மிளகாய் தேவையில்லாமல் கறிவேப்பிலை பொரிஞ்சாச்சு. இப்போ பயனெல்லாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
தாளிச்சதை இதில் கொட்டிக்கலாங்க. பாருங்க பூசணி பூ பச்சடி ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச இந்த பூசணி பூ பச்சடி ரொம்பவும் சுவையா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க மறக்காம இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. இதை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.